வணக்கம். சீனாவும் பாகிஸ்தானும் இரண்டு சுதந்திர இறையாண்மை கொண்ட நாடுகள் என்றாலும் பாகிஸ்தானின் சீனாவை சார்ந்திருக்கும் நிலை நாளுக்கு நாள் அதிகரித்தே வருகிறது. ஒரு வகையில் இன்று நெருங்கிய நட்பு நாடுகள் என்பதையும் தாண்டி பாகிஸ்தானை சீனாவின் கட்டுப்பாட்டில் ஆணையின் கீழ் உள்ள ஒரு மாநிலமாக பார்க்க முடியும். இன்னும் 10-20 ஆண்டுகளில் பாகிஸ்தான் சீனாவின் ஒரு பகுதியாக மாறும் என்றே கூட சொல்லலாம். ஒருவேளை அது ஒரு நாட்டின் அதிகாரங்களோடு இருக்கும் என்றாலும், செஜினியா எவ்வாறு ரஷ்யாவின் கீழ் உள்ளதோ அதுபோல் அடுத்த 10 ஆண்டுகள் அல்லது 20 ஆண்டுகளுக்குள் பாகிஸ்தான் சீனாவின் ஒரு நிழல் தேசமாகவோ பிரதேசமாகவோ அல்லது மாநிலமாகவோ மாறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உள்ளன. பாகிஸ்தானின் எந்த திட்டமாக இருந்தாலும், அது ஆயுத உற்பத்தியாக இருந்தாலும், அவர்களின் வளர்ச்சி நடவடிக்கைகளில் ஒன்றாக இருந்தாலும், உட்கட்டமைப்பு வளர்ச்சியாக இருந்தாலும், விண்வெளி ஆய்வு திட்டமாக இருந்தாலும், சீனா இல்லாமல் பாகிஸ்தானுக்கு எதுவும் சாத்தியமில்லை என்பதை நிரூபிக்கும் விதமான ஏராளமான விஷயங்கள் உள்ளன. இப்போது பாகிஸ்தானுக்கும் நிலவு திட்டங்களை நடத்தும் ஆசை வந்துள்ளது. இந்தியா செய்து சாதித்துள்ளதல்லவா? இந்தியா அணு ஆயுதம் தயாரித்தால் புல்லை தின்றாலும் எங்களுக்கு அணு ஆயுதம் வேண்டும் என்று கூறிய நாடல்லவா பாகிஸ்தான்? அதனால் இப்போது பாகிஸ்தானுக்கும் நிலவு திட்ட ஆசை வந்துள்ளது. ஆனால் சொந்த நிலையில் இந்தியா சீனா போன்ற ஒரு விண்வெளி சக்தியே அல்ல பாகிஸ்தான். எனவே அதற்கும் பாகிஸ்தான் இப்போது சீனாவையே முழுமையாக நம்பியிருக்கிறது. ஒரு விதத்தில் பல நாடுகள் மற்ற நாடுகளை சார்ந்துதான் இருக்கின்றன என்பது உண்மைதான். ஆனால் இங்கே விஷயம் அதுவல்ல. இப்போது பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் விண்வெளி ஏஜென்சிகள் ஒரு நூலால் இணைக்கப்பட்டுள்ளன என்று சொல்லலாம். அதாவது சீனாவின் திட்டங்களின் பாகமாகவே பாகிஸ்தானும் மாறிக்கொண்டுள்ளது. உதாரணத்திற்கு அவர்களின் தற்போதைய நிலவு திட்டத்தையே எடுத்துக்கொள்ளலாம். மே 3 வெள்ளிக்கிழமை சீனாவின் சான்ஸ் A6 ராக்கெட் ஒன்று பெரிய திட்டத்துடன் ஏவப்பட்டுள்ளது. அந்த திட்டத்தில் பாகிஸ்தானும் தொற்றிக் கொண்டுள்ளது என்று சொல்லலாம். அதாவது அந்த ராக்கெட் மூலம் பாகிஸ்தானின் ஒரு செயற்கைக்கோளும் விண்வெளியிலிருந்து நிலவுக்கு செல்லும். அந்த திட்டத்தின் மூலம் சந்திரனின் மேற்பரப்பிலிருந்து மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டுவர திட்டமிட்டுள்ளது சீனா. அதனுடன் தான் பாகிஸ்தானும் ஒரு செயற்கைக்கோளை அனுப்புகிறது. அதன் மூலம் நிலவின் சில புகைப்படங்களை எடுப்பதுதான் பாகிஸ்தானின் நோக்கம். இந்த திட்டத்தில் இரு நாடுகளும் ஒத்துழைக்கின்றன என்பதை மட்டும் வைத்து பார்த்தால் அதில் ஒன்றும் புதுமை இருப்பதாக தோன்றாது. ஆனால் வேறு சில விஷயங்களும் உள்ளன. அதாவது பாகிஸ்தானுக்கும் சீனாவிற்கும் இடையே ஒரு பொருளாதார வழித்தடம் கட்டமைக்கப்பட்டு வருவதை நாம் அறிவோம். அதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான சரக்கு போக்குவரத்தை சுலபமாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது சீனா. சீனாவிற்காக எதையும் விட்டுக் கொடுக்கும் நிலையிலிருந்து வருகிறது பாகிஸ்தான். சிந்து மாகாணத்தில் நீண்ட காலமாக பெருமளவிலான போராட்டங்கள் நடந்து வருகின்றன. அங்குள்ள பல தீவுகளின் கட்டுப்பாடுகளை சீனா கைப்பற்றி வருகிறது. அது மட்டுமல்ல, பாகிஸ்தானில் ஒவ்வொரு துறைகளிலும் சீனா மெல்ல மெல்ல ஆதிக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. ஏற்கனவே சீனா 200 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேல் பாகிஸ்தானுக்கு கடன் வழங்கியுள்ளது. எப்படியும் தமது காலடியிலேயே பாகிஸ்தானை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் சீன வங்கிகள் மூலமாக அளவுக்கு அதிகமாக பாகிஸ்தானுக்கு கடனை வழங்கியுள்ளது அந்நாடு. பாகிஸ்தானால் எக்காலத்திலும் திருப்பிச் செலுத்த முடியாத அளவு கடனை பெற்றுள்ளது அந்நாடு. அது மட்டுமல்லாமல், பாகிஸ்தானின் பல முக்கியமான திட்டங்களின் ஒப்பந்தங்களை சீனாதான் பெற்றுள்ளது. 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கான ஒப்பந்தங்களில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளன. அவ்வாறு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துகிறோம் என்ற பெயரில் பாகிஸ்தானில் இன்று ஏராளமான சீனர்கள் வசித்து வருகிறார்கள். அவர்கள் எல்லாம் பாகிஸ்தானியர்களை விட முக்கியத்துவத்தோடு சலுகைகளோடு வசிக்கிறார்கள். மொத்தத்தில் பாகிஸ்தானை தமது பிடியில் சிக்க வைத்துக் கொண்டுள்ளது சீனா. பாகிஸ்தானுக்கு வேறு வழிகள் இல்லை என்பதும் சீனாவின் ஆதிக்கத்திற்கு வலுச்சேர்க்கிறது. முன்புபோல் அமெரிக்காவுடன் நல்லவிதமான நட்பு இல்லை பாகிஸ்தானுக்கு. அதனால் சீனா சொல்வதை கேட்டு நடந்து கொள்ளத்தான் வேண்டும் அந்நாடு. இந்த நிலை தொடர்ந்தால் 10-20 ஆண்டுகள் ஆகும்போது பாகிஸ்தானை முழுமையாக விழுங்கும் சீனா. ஆயுதங்களும் கப்பல்களும் எல்லாம் பாகிஸ்தானுக்கு சீனாதான் வழங்குகிறது. ஆயுதங்கள் முதல் அடிப்படை வசதிகள் வரை சீனாவைத்தான் சார்ந்துள்ளது பாகிஸ்தான் என்ற நாடு. இந்த நிலைமை தொடர்ந்தால் மெல்ல மெல்ல பாகிஸ்தான் தம்மை அறியாமலேயே சீனாவிடம் சரணடைந்துவிடும் என்பதுதான் உண்மை. சீனா முழுமையாக பாகிஸ்தானை விழுங்கும் என்றுதான் சொல்ல வேண்டும்.